புதுச்சேரி அடுத்த முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த திருமணமான 31 வயது பெண் கணவனோடு வசித்து வருகிறார். அவருக்கு இன்ஸ்டாகிராமில் இருந்து குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. அதில் அந்த பெண் தனது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்த புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து அனுப்பியுள்ளார். அதிர்ச்சியடைந்த அந்த பெண்ணிடம் இந்த படத்தை சமூக வலைத்தளங்களில் பகிராமல் இருக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். பயந்து போன அந்த பெண் குடும்பத்தினர் யாரிடமும் தெரிவிக்காமலும் போலீசில் புகார் அளிக்காமலும் மர்ம நபர் கூறிய கணக்கிற்கு முதலில் 8000 ரூபாய் பணம் அனுப்பியுள்ளார். பிரச்சனை முடிந்ததாக நினைத்த அந்த பெண்ணை மீண்டும் அந்த நபர் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் பிரச்சனையின் விபரீதத்தை அறிந்த அந்த பெண் மிரட்டல் நபர் குறித்து கணவரிடம் கூறியுள்ளார். அது குறித்து கணவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மோசடி நபரை தேடி வருகின்றனர். அவர் பணம் பெற்ற வங்கிக் கணக்கு எண்ணை வைத்து அவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கூறுகையில், முகம் தெரியாத நபர்களிடமிருந்து இணையதளம் மூலமாக வருகின்ற அழைப்பை ஏற்க வேண்டாம் என்றும், அறிமுகமில்லாத நபர்களிடமோ அல்லது புதிய எண்ணிலிருந்து வரும் வீடியோ காலையோ எடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பெண்கள் இணையதளங்களை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படி தெரிவித்திருக்கும் அவர், இதுபோன்ற இணைய வழி மிரட்டல்கள் வரும்போது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அல்லது 1930 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.